எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இயல் மூன்றில் ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம் சரிங்களா செய்யுளின் தலைப்பு வந்து வருமுன் காப்போம் செயல் பார்க்குறதுக்கு முன்பு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் வாங்க இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் சரிங்களா ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் பாருங்கள் நூல்வெளி இல்லாத தகவல் வந்து நான் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாருங்கள் கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார் குமரி மாவட்டம் தேரூரில் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் சரிங்களா இவருடைய பெற்றோர் பெற்றோர் அப்பா வந்து சிவதானு பிள்ளை அம்மா வந்து ஆதிலட்சுமி பெற்றோர் வந்து சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி சரிங்களா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் யார் கவிமணி தேசிக விநாயகனார் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைஃப் ஆஃப் ஏஷியா என்ற நூலை அழகிய தமிழில் ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்த்துள்ளார் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைஃப் ஆஃப் ஆஷியா என்ற நூலை அழுகிய தமிழில் ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்த்துள்ளார் யாரு கவிமணி தேசிக விநாயகம் இது மட்டும் இவங்க எழுதிய நூல்கள் பாருங்க ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதற் பிறந்த கதை அழகம்மை ஆசிரியர் விருத்தம் இந்த அழகம்மை ஆசிரியர் விருத்தம்தான் இவர் எழுதிய முதல் நூல் சரிங்களா அடுத்தது காந்தலூர் மாலை மலரும் மாலையும் குழந்தை செல்வம் தேவியின் கீர்த்தனைகள் தீண்டாதார் விண்ணப்பம் கவிமணியின் ஒரேமணிகள் சரிங்களா இதெல்லாமே வந்து இவர் எழுதிய நூல்கள் இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்க கவிமணி குழந்தை கவிஞர் தேவி நாஞ்சில் நாட்டு கவிஞர் தழுவல் கவிஞர் இது எல்லாமே வந்து இவருடைய சிறப்பு பெயர்கள் இவர் வந்து பாரசீக கவிஞர் உமர்கையாம் பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார் பாரசீக கவிஞர் யார் உமர்கையாம் பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் இவர் வந்து மொழிபெயர்த்துள்ளார் கவிமணி தேசிக விநாயகம் சரிங்களா இங்கே நமக்கு வந்து செய்யுள் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மலரும் மாலையும் என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலில் இருந்து நமக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற பாடல் வந்து தந்திருக்காங்க சரிங்களா இவர் எழுதிய பாடல் வந்து நமக்கு டக்குன்னு நீவுக்கு என்ன வரும் தோட்டத்தில் மேய் இது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி இல்லைங்களா சரி வாங்க இப்போ செயலுக்கு போகலாம் பாருங்கள் முன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி நோய் இல்லாமல் வாழணும் அதுதான் வந்து நமக்கு சிறந்த செல்வம் நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட வரத்துக்கு முன்பே வந்து வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகளை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் வந்து அறியவுடையமை சரி எப்படி வந்து வராமல் நோய் வராமல் எப்படி நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது அப்படின்னா நல்ல உணவு நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும் நல்ல கீரைகள் பழங்கள் இதெல்லாமே சாப்பிட்ணும் உடல் தூய்மை நம்ம உடம்ப வந்து தூய்மையாக வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது உடற்பயிற்சி நாள்தோறும் வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஆகியவே நல்ல உடல் நலத்திற்கு அடிப்படை இவற்றை விளக்கும் பாடல் ஒன்றை அறிவோம் இவற்றை வந்து விளக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் மனப்பாட செய்யு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து இது வரையும் சரிங்களா ஸ்டார் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா சகப்பு கலரில் இதுதான் உங்களுக்கு மனப்பாட செய்யும் சரிங்களா சரி நம்ம பாடல் வந்து ஃபஸ்ட்டு மலைப்பாட செயல் மட்டும் இந்த வகுப்பில் பார்க்கலாம் மீதி பாடலை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் சரிங்களா கவனிங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வாசித்து பாடி காமிச்சிட்றேன் நான் பாட பாட நீங்களும் என் கூடைய பாடங்கள் சரியா உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு போவானே காலன் ஓடி போவானே சரிங்களா சரி பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம் இப்ப சரிங்களா உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி உடையவராம் சரிங்களா நம்ம உடலில் நம்ம உடலை உறுதியாக தான் இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம உடம்பை வந்து தயார்படுத்திக்கணும் நம்ம உடம்ப வந்து உறுதியாக வச்சுக்கணும் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ வாழும் சரி நம்ம வாழக்கூடிய உடல் உறுதியற்ற நோயாளி சரிங்களா நோயாளி அவங்க வாழக்கூடிய இடமும் செல்வமும் அவங்களுக்கு இனிய வாழ்க்கையை தன் தந்திடாது நோயற்றவர்களுக்கு வந்து அவங்க வாழக்கூடிய இடமும் எவ்வளோதான் செல்வங்கள் அவங்க வைத்திருந்தாலுமே கூட அவங்க வந்து இனிமையான வாழ்க்கையை வந்து வாழ முடியாது அதுதான் சொல்லியிருக்காங்க இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சரிங்களா அடுத்தது பாடுங்கள் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீயதனை சுத்தமா இருக்கிற தான் சுகம் உண்டு நிறை நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே நாள்தோறும் வந்து நீ என்ன பண்ணணும் தூய்மையை போற்றி பாதுகாக்கணும் நாள்தோறும் வந்து நீ வந்து தூய்மையை போற்றி தினந்தோறும் பாதுகாக்கணும் பாதுகாத்தா நம்ம நீடித்த வாழ்நாளை பெறலாம் சரிங்களா நீண்ட ஆயுள் பெறுவாயே நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயுளை பெறுவாயே அடுத்தது பாருங்க காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரேன் காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோருக்கு நோய் அணுகாது காலையும் மாலையும் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சின்னு என்ன வாக்கிங் இல்லையா காற்று வாங்கி வருவோரி நல்ல சுத்தமான காற்றை வந்து சுவாசித்தோம் அப்படின்னா அவங்க காலை தொட்டு கும்பிட்டு காளை ஓடி போவானே அவங்க காலை கால அவங்க அவங்கக்கிட்ட யமன் கூட வரமாட்டானா காலன் அப்படின்னா யார் யமன் யமன் கூட அவங்கள நெருங்க முடியாதான் அப்படின்னா என்ன அவங்க நீண்ட காலத்துக்கு உயிர் வாழலாம் சரிங்களா அவங்க உடம்ப வந்து நல்லா திடமாக ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க நீண்ட நாளைக்கு உயிர் வாழலாம் யமன் கூட அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா கூழே நீ சாப்பிடக்கூடியது கஞ்சி உணவாக இருந்தாலுமே கூட நீ சாப்பிடக்கூடிய உணவு வந்து கஞ்சி உணவாக இருந்தாலுமே கூட கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் நம்ம உடம்ப ஃபஸ்ட்டு தூய்மையாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாக உறங்கப்பா ஏழையே நீ இருந்தாலுமே கூட இரவில் நன்றாய் உறங்கணும் நல்லா உறக்கம் வந்து உனக்கு இருக்கணும் சரிங்களா இதோடைய மீறி பாடலை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா இந்த மனப்பாட செய்யுள் தான் எளிமையான ஹோம் ஒர்க் தான் இன்றைக்கி உங்களுக்கு இல்லையா இந்த மனப்பாட செய்யுள் புரியுதுங்களா இது வரையும் இதுதான் உன் இன்றைக்கி உங்களுக்கு உண்டான ஹோம் ஒர்க் நல்லா நீட்டாக எழுதி நீங்கள் எப்பயும் போல் எனக்கு சென்ட் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் வந்து அடுத்த வகுப்பில் நான் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்